ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட்ராஜ் யூடியூப் சேனல். ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து அளவீட்டியல் அப்படின்னு ஒரு டாப்பிக்கு கீழே நீளம்னா என்ன, நிறைனா என்ன, காலம்னா என்ன, அதை எந்த அழகால் குறிப்பாங்க, ப்ளஸ் வெப்பநிலை, ஒளிச்சரிவு, பொருளின் அளவு, இந்த மாதிரி எல்லா கான்டென்ட்டையும் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதா சொன்ன கண்டென்ட் என்னென்னா, அது எல்லாத்தையும் அளக்கிறதுக்கு என்னென்ன கருவிகளை வந்து பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். இப்போது அந்த வீடியோவோட கண்டினியூஸாக இப்போ நம்ம வந்து உள்ளே பார்க்க போகிறது அளவிடும் கருவிகள் அப்படின்னு ஒரு டாபிக். ஓகேவா? இந்த டாப்பிக்கில் நாம் நீளம், நிறை, காலம் இது மூணுக்கும், ஓகேவா, நீளம், நிறை, காலம் இது மூணுக்கும் எப்படி வந்து என்னென்ன பொருட்களை பயன்படுத்தி இது மூணையும் அளக்குறோம், இதில் இருக்கிறதுலே கம்மியான மதிப்பு அளவிடக்கூடியது எப்படி, எவ்வளோ அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் என்ன அப்படின்னா, வெர்னியர் அளவின்னு சொல்லுவோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வெர்னியர் அளவி, திருகு அளவி, இது ரெண்டும் வந்து பார்த்தோம்னா நீளங்களை அளவிடுறதுக்கு கண்டுபிடிப்போம். ஓகேவா? வெர்னியரும் திருகு அளவி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு டிவைஸுமே நீளத்தை அளக்கிறதுக்கு, ஓகேவா, ரொம்ப கம்மியான நீளத்தையும் இருக்கட்டும், கொஞ்சம் ஓரளவு அதிகமான நீளத்தையும், எவ்வளோ அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த ரெண்டு அளவிகளை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். அடுத்து வந்து பார்த்தோம்னா நிறைய கண்டுபிடிக்கிறதுக்கு தராசுன்னு சொல்லுவோம். நம்மளுடைய இதில் வந்து பார்க்கும்போது அந்த தராசில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வகைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்ப்போம். அது என்னென்னா, சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய தராசு, இயற்பியல் தராசு, இருதட்டு தராசு, சுருள்வில் தராசு, மருத்துவ எடை அளவி, எண்ணிலடக்க தராசு, எண்ணிலக்க அதாவது டிஜிட்டல் சொல்லுவோம்ல அது, தென் எடை மேடை, தென் நீர்மவியல் எடை அளவி, இது எல்லாமே வந்து நிறைய கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். அதே மாதிரி காலத்தையும் கண்டுபிடிக்கணும்ல, அந்த காலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் பொருட்கள் சில பொருட்கள் யூஸ் பண்ணுறோம். அது என்னென்னா, சூரிய கடிகாரம், நீர்க்கடிகாரம், மணல் கடிகாரம், எந்திரவியல் கடிகாரம், தனி ஊசல், குவார்ட்ஸ் கடிகாரம், அணுக்கடிகாரம் அப்படிங்கிற இது எல்லாத்தையுமே வந்துட்டு காலத்தை கணக்கிறதுக்கு பார்க்குறோம். இப்போது நீளத்தில் வந்து இது கம்மியான டிஸ்டன்ஸ், ஓகேவா? ஸோ இந்த வெர்னியரும் சரி, திருகு அளவின்னு சொல்லக்கூடியதும் சரி, ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ், ஒரு அளவு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் அது வந்து நீங்கள் அளக்க முடியும். இருக்கிறதுல ரொம்ப அளவுக்கு அதிகமான டிஸ்டன்ஸ், இப்போ பூமிக்கும் சந்திரனுக்கும் உள்ள தொலைவை எப்படி நீ கண்டுபிடிப்ப, பூமிக்கும் சூரியனுக்கு உள்ள தொலைவை எப்படி கண்டுபிடிப்ப அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு மூணு அளவுகள் வந்து வச்சுருக்கோம். வானியல் அழகு, ஒளி ஆண்டு, லேசர் துடிப்பு முறை அப்படிங்கிற மாதிரி முறைகளை அடிப்படையாக வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த லேசர் துடிப்பு முறை ரொம்ப பயன்படக்கூடிய ஒன்று, அந்த முறைகளை பயன்படுத்தி தான் ரொம்ப அளவுக்கு அதிகமான தூரங்களை நம்ம வந்து ஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஓகே, இதுதான் நம்ம அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிற கண்டென்ட்டை. ஃபஸ்ட்டு வெர்னியர் அளவி. இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு ஸ்கேல் வச்சுருக்கோன்னு வைங்க. ஸோ ஒரு ஸ்கேலை வச்சு ஒரு பொருளினுடைய நீளத்தை அளக்கும்போது அவ்வளோ தெளிவாக இருக்கா, கரெக்டான அவுட்புட்டா அப்படிங்கிற மாதிரி எந்த பிழையும் இல்லாமல் கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது, நார்மலாக ஒரு ஸ்கேலை வச்சு கண்டுபிடிக்கணும்னா. ஆனால் இந்த வெர்னியர் அளவியை வச்சு ரொம்ப துல்லியமாக எந்த பிழையும் இல்லாமல் ரொம்ப கம்மியான அளவையும் நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெர்னியர் அளவியை நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து இருக்கிறதுலேயே கம்மியான அளவு எவ்வளோ கண்டுபிடிப்போம் அப்படின்னா, 0.01 சென்டிமீட்டர், அதாவது 0.1 மில்லிமீட்டர் அளவையும் தெளிவாக நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இதில் இங்கே வந்து ஒரே ஒரு இது மட்டும் சும்மா அப்படியே மூமெண்ட்டில் இருக்குது, கரெக்டாக? ஸோ சென்டரில் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கேல் வந்து இப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், இந்த சென்டரில் ஒரு ஸ்கேல் அப்படியே இருக்குது, இந்ததும் இது வந்து மூமெண்ட்டில் இருக்குது, கரெக்டாக? ஸோ இது எல்லாமே வந்துட்டேன்னா இந்த ஸ்கேலுக்கு மேலே ஒரு கவர் பண்ணியிருக்க மாதிரி, ஓகேவா? ஸோ இந்த ஸ்கேலுக்கு கவர் பண்ணியிருக்க மாதிரி இதுவும் வந்து மூமெண்ட்டில் இருக்குது. இந்த எடைப்பட்ட இந்த பகுதியில் தான் நம்ம வந்து எந்த பொருளினுடைய நீளத்தை அளக்கணுமோ அந்த பொருளை இங்கே தான் வைப்போம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கல் தான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு கல் நான் கரெக்டாக இந்த மாதிரி சேஃபில் கரெக்டாக வச்சு கரெக்டாக வந்து ஃபோர்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, அந்த கல்லினுடைய டயமீட்டர் நான் செக் பண்ணும்போது 76.65 மில்லிமீட்டர் அப்படிங்கிற கணக்கு இந்த கல்லினுடைய நீளம் வந்து தெளிவாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தான் ஒரு பொருளினுடைய நீளத்தை வந்து ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணுறது, தெளிவாக ஃபைன் பண்ணலாம். ஓகேவா?
ஸோ இது வந்து பாருங்கள், ஸோ இங்கே இடையில இப்போ வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு அனிமேட் பண்ணி காட்டணும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக தான், ஓகேவா? ஸோ இந்த இதில் வந்து பாருங்கள், இதில் நான் சொல்லியிருந்தேன் 0.1 மில்லிமீட்டர் அளவு முதல் கொண்டு நம்ம வந்து தெளிவாக இந்த வெர்னியர் அளவியை பயன்படுத்தி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன்னா, இது என்ன தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது அப்படிங்கிற மாதிரி சில க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். அப்படி கேட்டாங்க அப்படின்னா, இது வெர்னியர் அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில் தான் இது வந்து செயல்படுது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? தென் இதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த வெர்னியர் அளவினா அதனுடைய பாகங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுருக்கணும். இப்போது அந்த சென்டரில் இருக்கக்கூடிய பாகம் அப்படிங்கிறது என்ன, இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் அந்த ஒரு மார்க் பண்ணி காட்டுறேன். இதில் இந்த பாகம் என்ன, இதனுடைய பெயர் என்ன, இதனுடைய பெயர் என்ன, இதனுடைய பெயர் என்ன, தென் இதனுடைய பெயர் என்ன, தென் இங்கே ஒன்று நீளம் ஒன்று போயிட்டுருக்கு, இதனுடைய பெயர் என்ன அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம் வந்து தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது என்னென்ன பெயர்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இங்கே இருக்கக்கூடிய இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த நழுவிக்கிட்டே போகக்கூடிய இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த நழுவிக்கிட்டே போகக்கூடிய இந்த பாட்டை நாம் நழுவின்னு சொல்லுவோம், ஓகேவா? இந்த பாட்டை நழுவி அப்படிங்கிறது சொல்லுவோம். தென் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஒரு பாட்டு இருக்கா, ஸோ இந்த பாட்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா திருகு மறை அப்படின்னு சொல்லுவோம். இதை திருகி தான் நாம் வந்து என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த மெயினான ஒரு பாட்டிலிருந்து இது வந்து மூவ் ஆகக்கூடிய பாட்டாக, இந்த பாட்டை இந்த மெயின்லேருந்து இந்த பக்கம் அப்படி மூவ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடியது இந்த திருகு அளவில் சொல்லுவோம், கரெக்டாக? தென் இங்கே இருக்குது இது ஒன்று இருக்குது, இது என்ன அப்படின்னா இது வந்து லாக் பண்ணி வைக்கக்கூடியதுக்கு தேவையான ஒரு நிறுத்தி தான். இப்போது பொருள் வந்து இவ்வளோ அளவு வச்சுருக்கோம் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து போகாமல், அதாவது பொருள் இருக்குன்னா இது மறுபடியும் ரிவர்ஸில் போயிட்டுருக்கும், அந்த பொருளினுடைய ஸ்ட்ரென்த்துக்கு அந்த மாதிரி பின்னாடி போயிட்டுருக்கும்ல, அந்த மாதிரி போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த லாக்கை வச்சு நம்ம வந்து லாக் பண்ணி வச்சுருவோம், கரெக்டாக? இப்போ இதை டைட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு இந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் வந்துட்டு மாற்றி மாற்றி திருகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி திருகும்போது நமக்கு இங்கே பொருள் வந்து கரெக்டாக வந்து வச்சாச்சு, கரெக்டாக வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு பார்க்கும்போது இதில் வச்சு லாக் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டாக அதனுடைய அளவு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம இங்கே வச்சு செக் பண்ணி பார்ப்போம். இங்கே வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு எங்கே இருக்குது, எவ்வளோ இருக்குன்னா 47.35 அப்படிங்கிறத நமக்கு வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ இதில் வந்து பாருங்கள், இங்கே வந்து கரெக்டாக 40 இருக்கா, இங்கே 50 இருக்கா, இங்கே வந்து பார்க்கும்போது இங்கே வந்து 50 இருக்குது. நமக்கு இங்கே 47.35 47.48 கொஞ்சம் தள்ளி இருக்குது, ஓகேவா? அதை 47.35 இந்த வெர்னியர் அளவியை நம்ம வந்து பயன்படுத்தி மேனுவலாக தான் நம்ம வந்து பார்க்க முடியும், ஓகேவா? ஸோ மேனுவலாக தான் இதனுடைய அளவு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ இங்கே இருக்கும்போது நாம் வந்து ரைட் சைடு தள்ளியிருந்து பார்த்தோம் இல்லை லெஃப்ட் சைடு தள்ளியிருந்து பார்த்தோம் அப்படின்னா, லெஃப்ட் சைடு தள்ளியிருந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே 47.7-48 வரைக்கும் நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ரைட் சைடில் தள்ளி வந்து பார்த்தோம் அப்படின்னா 46-45 வரைக்கும் நமக்கு வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வெர்னியர் அளவை முதலுக்கு பார்க்கும்போது நம்ம நேராக செங்குத்தாக வச்சு கரெக்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா தான் அதனுடைய துல்லியமான அளவு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அளக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதில் ஒரு மூணு வார்த்தைகள் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் இருக்கும். மூணு முக்கியமான ஒரு பண்புகள் அப்படிங்கிறது ஒன்று எந்த ஒரு அளவிகள் எடுத்துக்கிட்டாலும் இது இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு வந்து சொல்கிறாங்க, ஓகேவா? அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மீச்சிற்றளவு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, வீச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, சுழிப்பிழை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஓகேவா? மீச்சிற்றளவு, வீச்சு மற்றும் சுழிப்பிழை அப்படிங்கிற மாதிரி மூணு வார்த்தைகள் இருக்குது. இந்த மூணு வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? மீச்சிற்றளவு, வீச்சு, சுழி. இப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த வெர்னியர் அளவை பயன்படுத்தி நாம் அளக்கக்கூடியதில் ரொம்ப கம்மியான ஒரு மதிப்புள்ள ஒரு இது என்ன அப்படின்னா, நம்ம அளக்கிறதுல ரொம்ப கம்மியாக எவ்வளோ தடிமனை வந்து ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது 0.1 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன்னா, அந்த 0.1 மில்லிமீட்டரை தான் நாம் இதில் வந்து மீச்சிற்றளவுன்னு சொல்கிறோம். அதாவது இந்த அளக்கக்கூடிய பொருளை வச்சு எவ்வளோ கம்மியான மதிப்புள்ள ஒரு மதிப்பை, ஓகேவா, ஒரு அளவு அளக்க முடியும் அப்படிங்கிறது தான் மீச்சிற்றளவு அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவாங்க. எந்த ஒரு அளவிடும் கருவியாலும், இந்த மட்டும் இல்லை எந்த ஒரு அளவிட கருவியால் அந்த அளவிடக்கூடிய கருவியை வச்சு அளக்கக்கூடிய மிக குறைந்த அளவை தான் நம்ம மீச்சிற்றளவுன்னு சொல்லுவோம். இந்த கருவிக்கோட மீச்சிற்றளவுனா 0.1 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது தான் இந்த கருவியினுடைய மீச்சிற்றளவு, ஓகேவா? இப்போ மீச்சிற்றளவு அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் நமக்கு வந்து தெரிஞ்சிருதா? தென் வீச்சு, இந்த எந்த ஒரு கருவியாக இருந்தாலும்
அந்த கருவியை வச்சு அளக்கக்கூடிய அதிகமான மதிப்புக்கும் குறைஞ்ச மதிப்புக்கும் எடப்பட்ட அந்த வித்தியாசத்தை தான் வீச்சுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இவை இந்த கருவியை வச்சு அளக்கக்கூடிய அதிகமான மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு, இந்த கருவியை வச்சு அளவிடக்கூடிய குறைந்த மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறது, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்தான் நம்ம வந்து வீச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் வந்து நமக்கு வந்து சொல்கிறோம். ஓகேவா? தென் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் பார்ட்ஸ் சொல்லும்போது இந்த ஒரு பார்ட்டை நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன். இது என்ன, தென் இது என்ன அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லலை. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கே மேலே இந்த இருக்குல்ல, இந்த பெரிய ஸ்கேலு, இந்த பெரிய ஸ்கேலை நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, முதன்மை அளவுகோல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த அளவை வந்து வெர்னியர் அளவுகோல் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் சொல்லுவாங்க. ஓகேவா? முதன்மை அளவுகோல், வெர்னியர் அளவுகோல் சொல்லுவாங்க. இந்த முதன்மை அளவுகோல் அப்படின்னா என்னென்னா, எம்எஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எம்எஸ்டி இது வந்து வெர்னியர் அளவுகோல் அப்படிங்கிறத விஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எம்எஸ்டினா என்ன, விஎஸ்டினா என்ன, மீச்சிட்டளவுனா என்ன, வீச்சுன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. தென் இதுக்கடுத்து பிழை அப்படின்னு ஒன்று இருக்குது. பிழைனா தப்பு. ஸோ அந்த பிழை அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பிழை அப்படின்னா என்னென்னா, இப்போது நாம் வந்து சின்ன வயசில் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல, இந்த மாதிரி தான் ஸ்கேல் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்கேல் இருக்குன்னா, நம்ம ஸ்கேலில் ஒரு கார்னரில் உடஞ்சிருக்கும், இல்லாட்டி இன்னொரு கார்னரில் உடஞ்சிருக்கும், கடைசியில் இருக்க ஒரு கார்னர் உடஞ்சிருக்கும். ஓகேவா? இந்த ஜீரோங்கிறதும் இல்லாமல் சில பேர் ஒன்றுலேருந்து வச்சுருக்கோம், ஒன்றுலேருந்து அளந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒன்றுலேருந்து அளக்கும்போது நம்ம அளவிலேருந்து இங்கே வந்து மறுபடியும் ஒரு சென்டிமீட்டர் குறைக்கணும். அப்படி குறைக்காமல் நம்ம வந்து ஃபைனல் அவுட்புட்டை, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த ஒரு கல்லினுடைய நீளம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறேன்னா, என் ஸ்கேலை வச்சு அளக்கும்போது இங்கே வந்து 4.5 இருக்கா, ஸோ 4.5 இருக்கா, நான் சொல்லும்போது 4.5 சொன்ன பக்கம் அது வந்து தப்பு. ஏன்னா நான் இங்கேருந்து அளக்கிறேன், என் ஸ்கேல் இங்கே இதுக்கு முன்னாடி உடஞ்சிருக்கு, ஆனால் இங்கேருந்து அளந்தால் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும். அப்போ இங்கே இப்படி இருந்தாலும் நான் இங்கேருந்து அளந்த அப்படின்னா எனக்கு 3.5 தான் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா தான் இது வந்து பிழை இல்லாத ஒரு அவுட்புட்டு, அப்படி இல்லைன்னா இது வந்து பிழையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிழை அப்படிங்கிறது இந்த வெர்னியர் அளவுகளில் என்ன மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது என்னோடய வெர்னியர் அளவை இந்த பக்கம் நான் இப்போ இந்த பக்கம் அப்படியே நான் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வரும்போது இங்கே ஃபுல்லாக லாக் ஆகணும், கரெக்டாக அது லாக் ஆகணும். அதை நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ரிவர்ஸில் வரும்போது எனக்கு வந்து ஃபுல்லாக லாக் ஆகணும். அப்படி லாக் ஆகாமல் இருந்துச்சு, லாக் ஆகும்போது எனக்கு இங்கே ஜீரோவும் ஜீரோவும் வரல. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக லாக் ஆகணும். அப்படி ஆகும்போது எனக்கு இந்த ரெண்டு ஜீரோவும், இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கரெக்டாக இல்லை, இங்கே ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு, இப்போ எனக்கு கேப் இருக்குது இரு. ஓகேவா? ஸோ என்னோடய இந்த நான் உங்களுக்கு அனிமேட் பண்ணி காட்டக்கூடிய இதில் வந்துட்டு பார்த்தோம்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதனால் எனக்கு வந்துட்டு இங்கே வந்து கரெக்டாக கேப் இருக்கும்போது இங்கே ரெண்டு ஜீரோவும் மாறி இருக்குது. இந்த இது உள்ளே மேட்ச் ஆகும்போது, ரெண்டு வந்து கரெக்டாக உள்ளே மேட்ச் ஆகும்போது இந்த ரெண்டு ஜீரோவும் கரெக்டாக இருக்கும். அப்படி கரெக்டாக இருந்தால் தான் பிழை இல்லைன்னு அர்த்தம். இப்போ எனக்கு இது ரெண்டும் இந்த இடத்துல கேப்பே இல்லை, இந்த இடத்துல கேப்பே இல்லை, ஆனால் ஃபுல்லாக அடைஞ்சிருக்கு, ஆனால் எனக்கு இந்த ஜீரோ வந்து ரெண்டுமே வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா இது வந்து பிழை இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? பிழை இல்லைன்னா பிழையே இல்லை, இது வந்து சுழிப்பிழை அப்படின்னு அர்த்தம். பிழை இருந்ததுன்னா இது வந்து கண்டிப்பாக பிழை இருக்குன்னு அர்த்தம். இந்த பிழையவே ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஒன்று நேர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்து எதிர் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு டைப்பில் வந்து நமக்கு வந்து பிரித்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் பாசிட்டிவாக ஒரு பிழைன்னு சொல்கிறாங்க, நெகட்டிவாக ஒரு பிழை அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ரெண்டு டைப்பில் அந்த பிழையவே ரெண்டு டைப்பாக பிரித்து வைக்கிறாங்க. அது என்ன, அது எப்படி இருக்குது, அது ஏன் அப்படி சொல்கிறாங்க, இது பாசிட்டிவ் நேர்பிழைனா என்ன, எதிர்பிழை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் இந்த வெர்னியர் அளவு இருக்குல்ல, இந்த வெர்னியர் அளவோட ஜீரோ இந்த முதன்மை அளவுகோலின் ஜீரோவிலிருந்து ரைட் சைடாக தள்ளி இருந்துச்சுன்னா அதை வந்து நேர்பிழை அப்படின்னு நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மெயினாக இருக்கக்கூடிய முதன்மை அளவுகோலினுடைய ஜீரோவிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த வெர்னியர் அளவுகோலின் ஜீரோ அப்படிங்கிறது ரைட் சைடாக தள்ளி இருந்துச்சுன்னா அதை வந்து நேர்பிழை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜீரோவிலிருந்து இந்த வெர்னியர் அளவுகோலினுடைய ஜீரோ லெஃப்ட் சைடாக தள்ளி இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு எதிர்பிழை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த நேர்பிழை அப்படின்னா என்ன, எதிர்பிழை அப்படின்னா என்ன, சுழிப்பிழை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சா? ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஈஸியாக இதை வந்து நம்ம ஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதனுடைய மீச்சிட்டு அளவு சொல்லுவாங்க. 1 மில்லிமீட்டர் -0.9 மில்லிமீட்டர் -0.1 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது இதனுடைய மீச்சிட்டளவு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம வந்து சொல்ல வேணாம். ஜஸ்ட் இந்த கருவியினுடைய ஆப்ரேஷன் மட்டும் எப்படி இருக்குது, இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, சாரி ஆப்ரேட் ஆப்ரேஷன் கிடையாது, ஆப்ரேட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? சரி, ஓகே, இது முடிஞ்சது. தென் இதுக்கடுத்து இன்னொன்று இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கடுத்து வந்து என்னென்னா, திருகு அளவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது. ஓகேவா? இந்த திருகு அளவி இந்த மாதிரி தான். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய பார்ட்ஸை பற்றி நான் சொல்லிடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்,
இந்த இடப்பட்ட இங்கே தான் நம்ம வந்து எந்த பொருளினுடைய நீளம் அதாவது டயாமீட்டர் இதில் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை தான் இந்த இடத்துல வைக்கணும். சரியா? இந்த இடத்துல பொருளை வச்சுட்டு இங்கே இருக்குல்ல இது வந்து திருகக்கூடியது, ஓகேவா? இது வந்து திருகக்கூடியது, ரைட் சைடாகவும் திருகலாம் லெஃப்ட் சைடாகவும் திருகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை ரைட் சைடாக திருகணும் அப்படின்னா என்ன மாதிரி ஆகும், லெஃப்ட் சைடாக திருகணும், ரைட் சைடாக திருகும்போது இது வந்து உள்ளே நோக்கி போகும், ஓகேவா? லெஃப்ட் சைடாக திருக்கும்போது இது வந்து வெளியில் நோக்கி வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக ஸ்க்ரூ பண்ணுறோம்ல அந்த மாதிரி தான் இருக்கும், இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்காது, ஓகேவா? சரி ஓகே அப்படி இருக்குன்னு வச்சுப்போம். அப்படி பண்ணும்போது இப்போ இங்கே திருகும்போது இதனுடைய அளவு வந்து இது வந்து பின்னாடி நோக்கி நோக்கி வந்துகிட்டே இருக்குமா? இப்போ இங்கே ஒரு பொருளை இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா இதை நான் மறுபடியும் இப்போ வந்து திருகிறேன், ஹாரிசான்டலாக திருகும்போது இது ஃபுல்லாக டைட்டாகிட்டே போகும். இது டைட் ஆகும்போது இதனுடைய அளவு உள்ளே நோக்கி போயிட்டு இருக்கும்போது இங்கே வந்து ஒரு இடத்துல நின்றோம், அதுக்கு மேலே என்னால் இந்த திருக அளவையே திருக முடியாது, டைட்டாகிடும், ஓகேவா? அதுக்கு மேலே திருனா இங்கே ஒரு சாலிட் ரொம்ப கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்க பொருள் வச்சுருந்தோம் அப்படின்னா அது உடைய ஆரம்பிக்கும், ஓகேவா? ஸோ அதனால் ஓரளவு கரெக்டாக திருகிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா இங்கே என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மேனுவலாக பார்க்கணும். இங்கே என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மேனுவலாக பார்க்கணும். இப்போது எனக்கு இந்த சைஸில் நான் வந்து ஒரு பொருளை வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த சைஸ் உள்ள ஒரு பொருளினுடைய தடிமன் எவ்வளவு இருக்குது அப்படின்னா 8.77 மில்லி மீட்டர் அப்படிங்கிற கணக்கில் இருக்கும். சரி, இப்போ நம்ம எதுக்காக இந்த வெர்னியர் அப்படிங்கிற அளவுகோலை விட்டுட்டு இது திருக அளவி அப்படிங்கிறதுக்கு வந்தோம்? ஏன் அதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாமே, அப்புறம் ஏன்டா இதுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். இப்போது இந்த வெர்னியர் அளவு யூஸ் பண்ணி நான் சொல்லியிருந்தேன் 0.1 மில்லி மீட்டர் அளவை கண்டுபிடிக்கலான்னு, ஆனால் அதுக்கும் கம்மியாக இருக்கக்கூடிய டயாமீட்டரை இந்த திருக அளவியை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். அப்படி என்னடா கண்டுபிடிக்க முடியும்? 0.01 மில்லி மீட்டர், 0.01 மில்லி மீட்டர் அளவையும் இதில் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்கிறாங்க, ஓகேவா? 0.01 மில்லி மீட்டர். ஸோ அதுதான் இந்த வெர்னியர் அளவிலிருந்து நம்ம இந்த திருகு அளவிக்கு நம்ம வந்ததுக்கான நீடு, அதுதான் நமக்கு வந்து சொல்லுவாங்க, ஓகேவா? வெர்னியர்லேருந்து இந்த திருகு அளவிக்கு வந்ததுக்கான முக்கியமான விஷயங்கள். இப்போது இதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் பாகங்களுடைய பெயர்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு இடையில தான் அந்த பொருளை வந்து வச்சுருப்பாங்க, இதுக்கு இடையில தான் அந்த பொருளை வந்து வைப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ இதில் வந்து இதை S2 சொல்லுவாங்க, இதை S1 அப்படின்னு சொல்லுவாங்க, இதை யூ வடிவ புறச்சட்டகம், யூ சேஃபில் இருக்கிறதுனால இதை யூ வடிவ புறச்சட்டகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தென் இங்கே அளந்திருக்கக்கூடிய இந்த மதிப்புகளை வந்து பார்த்தோம்னா வரைகோடுன்னு சொல்லுவோம், இதை புரிக்கோள் வரைகோடுன்னு சொல்லு, இதை வந்து வரைகோடுன்னு சொல்லுவோம், இதை புரிக்கோள்னு சொல்லுவோம், இதை வந்து தலைக்கோள் இங்கே இருக்குல்ல, ஸோ இங்கே இருக்கிறத வந்து தலைக்கோள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபுல்லாக இந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு உள்ளீடற்ற உலோக உருளை அப்படிங்கிற மாதிரி வார்த்தை சொல்லுவோம், உள்ளீடற்ற உலோக உருளை அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இங்கே ஒன்று இருக்குது, இந்த சுத்தக்கூடிய ஒரு பார்ட் சொன்னோன்னா அது என்ன அப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா உருளை வடிவ தலை அப்படின்னு நமக்கு சொல்லுவோம். தென் இங்கே இருக்கக்கூடிய இந்த பார்ட்டு, இதுவும் கிட்டத்தட்ட லைட்டாக சுத்தக்கூடிய பார்ட்டு தான் சொல்லுவாங்க, பாதுகாப்பு பச்சட்ட அமைப்பு, இதனுடைய பெயர் பாதுகாப்பு பச்சட்ட அமைப்பு, ஓகேவா? ஸோ இதுதான் இந்த இதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ். இது நம்ம பண்ணும்போது இப்போ இங்கே சுற்றிட்டு இருக்கும்போது பாருங்கள், இதில் எனக்கு எவ்வளோ வந்திருக்கு, 8.77 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கா? இதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன், எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ணும்போது இப்போ எனக்கு 9.70 அப்படின்னு வந்திருக்கா? ஸோ மில்லி மீட்டர் அப்படிங்கிறது எம்எம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கா? ஸோ இதை எப்படி வந்து நமக்கு வந்து ஃபைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து பாருங்கள், 0 இது 5, 6 இது 7, இங்கே ஒன்று 8, இங்கே ஒன்று 9 இருக்கா? ஸோ இது 9 இங்கே வந்து கீழே இருக்கிறது வந்து பார்த்தோன்னா அதில் பாதிக்காக நம்ம சொல்கிறது, ஓகேவா? ஸோ 1 இங்கே 0 இருந்துச்சு, இங்கே 5 இருக்கா? அப்போ இது 0.5, இது 1, இது 1.5, இது 2, இது 2.5, இது 3, இது 3.5, இது 4, கீழே இருக்குது 4.5, மேலே இருக்குது 5 அப்படின்னு வர மாதிரி வந்துச்சுன்னா இது 9 வரும், இது கீழே இருக்குது 9.5 வரும், இகனை வந்து 10 இருக்கும். இப்போ 10 9.5 இடையில இருக்குது, ஓகேவா? 10 9.5 இடையில இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து சொல்கிறோம். இப்போ அது எப்படி சொல்கிறோம், இங்கே 9.70 அப்படிங்கிறதுனா இங்கே 9, இது 9.5 சொன்னால் 9.5 மேலே இங்கே இருக்கிறதுல எவ்வளோ கூடி இருக்குது, 9.5 மேலே 20 வந்து கூடியிருக்கா? கரெக்டாக 20 கூடியிருக்கா? இந்த 20 கூடுனதை தான் நம்ம வந்துட்டு 9.70 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம், ஓகேவா? 9.5 வந்துட்டு இங்கேருந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம், அதுக்கு மேலே கொஞ்சம் கூடியிருக்க ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா
20 கூட்டிக்கிட்டு 9.70 அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு இதிலிருந்து ஒரு பொருளினுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் டயாமீட்டர் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ண முடியும். இதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி சொல்லியிருப்பாங்க, மீச்சிற்றளவு மற்றும் சிலிப்பிழைகள் பிழைகள் பற்றி நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பாங்க, புரியிடை தூரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, மீச்சிற்றளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு சின்ன ஃபார்முலா சொல்லியிருப்பாங்க. அந்த சும்மா ஜஸ்ட் சொல்லிடுறேன். குறிக்கோளின் திருகு நகர்ந்த தொலைவு அப்படிங்கிறதையும் டிவைடட் பை தலைக்கோள் சுற்றிய சுற்றுகளினுடைய எண்ணிக்கை, இது ரெண்டையும் வந்து செக் பண்ண அப்படின்னா புரியிடை தூரம் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மீச்சிற்றல் அப்படிங்கிறது புரியிடை தூரம் டிவைடட் பை தலைக்கோள் பிரிவுகளினுடைய எண்ணிக்கை, இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ மீச்சிற்றளவு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த பொருளை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி தான் ஒரு பொருளினுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டயாமீட்டரையும் வந்து ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். இந்த ரெண்டு பொருளும் தான் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கக்கூடிய பொருளினுடைய அந்த தடிமன் அந்த நீளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். தென் இது மட்டும் இல்லாமல் சரி, இதில் இந்த பிழைகள் பற்றி ஒன்று இருக்குல்ல, அந்த பிழைகளுக்கு இருக்கக்கூடிய வார்த்தைகள் நான் சொல்லிடுறேன். திருகளவியினுடைய சுழிப்பிழைக்கு என்ன வார்த்தைகள், அது என்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னா, திருகு முனையின் சமதள பரப்பும் எதிரேயுள்ள குமிழினுடைய சமதள பரப்பும் இணையும் போது தலைக்கோளின் சுழிப்பிரிவு புரிக்கோளினுடைய வரைக்கோட்டுடன் இணைந்தால் சுழிப்பிழை ஏதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து இங்கே மேலேருந்து ஒரு பொருள் மேலே இங்கே இது வந்து சுற்றிட்டே இருக்கா, இங்கே சுற்றிட்டே இருந்து இங்கே ஜீரோ வரைக்கும் போகும்போது இந்த ஜீரோ வரைக்கும் போகும்போது கரெக்டாக மேட்ச் ஆச்சு அப்படின்னா இதில் எந்த பிழையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது மேட்ச் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய ஜீரோவும் இது கரெக்டாக இந்த கோட்டுக்கு நேரம் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜீரோவுக்கு நேராக இந்த கோடு வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜீரோ இருக்குல்ல, இந்த ஜீரோ கரெக்டாக இதுக்கு நேராக வந்துச்சு அப்படின்னா இதில் வந்து எந்த பிழையும் இல்லை, இது சுழிப்பிழையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி வரலை அப்படின்னா இது வந்து பிழை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வரைக்கோட்டுக்கு கீழே, ஓகேவா, ஸோ இதில் அந்த பிழை இருக்குது அப்படி இருக்கும்போது இங்கே இருக்குது அந்த வரைக்கோட்டுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அதை நேர்பிழையினும், அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை வந்து எதிர்பிழை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், கரெக்டாக வந்து ஜீரோ கூட இணையதான்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்குது, எனக்கு வந்து ஜீரோவில் இணையலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சுன்னா இது பிழையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த கரெக்டாக இந்த ஜீரோவில் எனக்கு இணையலை அப்படின்னா எனக்கு பிழையாக இருக்குது. அந்த பிழைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கடைசி அவுட்புட்டை அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் நேர்பிழை அண்ட் எதிர்பிழை சுழிப்பிழை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸ். ஓகேவா? தென் அடுத்து இதோட கண்டினியூஸாக நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இப்போ நீளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு டிவைஸோட ஃபுல்லாக ஆப்ரேஷன் பார்த்தாச்சு, அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. தென் இதுக்கு அடுத்து வந்து நிறை மற்றும் காலம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த நிறையவும் காலத்தையும் வந்து எப்படி வந்து ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு பல பொருட்கள் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஜஸ்ட்டு உங்களுக்கு இமேஜ் மட்டும் நான் ஷோ பண்ண போகிறேன். ஏன்னா அதில் அந்தளவுக்குலாம் பெரிய விஷயங்கள் ஒன்றும் கிடையாது. இந்த ரெண்டை பற்றி தான் நமக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இது ரெண்டை பற்றி நான் சொல்கிறேன். அதில் அந்தளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறதுக்காக அதை பற்றி நான் அந்தளவுக்கு ரொம்ப டீப்பாலாம் சொல்ல மாட்டேன். ஓகேவா? ஸோ ஓகே, இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம பார்க்கக்கூடிய மற்ற பொருட்கள் எல்லாமே சாதாரண தராசு, இது வந்து பார்த்தோன்னா நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய தராசு. எடை அதில் வந்து ஒரு பக்கம் வந்து எடை தெரிஞ்ச மதிப்பு இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளினுடைய பொருளை வச்சுட்டு இன்னொரு பக்கம் அந்த தெரியாத அளவுள்ள ஒரு பொருள் இருக்குல்ல, அந்த பொருளை வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக ஃபன் பண்ணுறது. இது வந்து இருதட்டு தராசு, ரெண்டு பக்கம் இருக்கக்கூடியது. ரெண்டு தட்டுலேயும் ஒரே மாதிரி வெயிட் வச்சோம் அப்படின்னா இங்கே சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக இங்கே இருக்கும். ஓகேவா? அந்த சென்டர் பாயிண்ட்டு கரெக்டாக இப்படி இருந்தது அப்படின்னா ரெண்டு தைக்கும் கரெக்டாக வந்து வெயிட் வச்சிருக்கோம் அப்படிங்கிற அர்த்தம். அப்படி இல்லைனா வெயிட் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வெயிட்டை வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தோம்னா இயற்பியல் தராசு, இது வந்துட்டு சுருள்வீல் தராசு. சுருள்வீல் தராசில் வந்து இந்த ஸ்ப்ரிங்கில் கீழே ஏதாவது ஒரு பொருளை மாட்டி இந்த ஸ்ப்ரிங் எவ்வளோ வந்து கீழே இழுத்துருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் எடுக்கக்கூடியது சுருள்வீல் தராசுன்னு சொல்லுவாங்க. தென் மருத்துவ எடையளவி, நம்மளுடைய வெயிட் எல்லாமே செக் பண்ணி பார்க்குறது இந்த மருத்துவ எடையளவின்னு சொல்லுவோம். தென் வந்து எண்ணிலக்க தராசுனா டிஜிட்டல் தராசு. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. தென் இதில் வந்து பார்த்தோம்னா எடை மேடை. ஸோ இந்த எடை மேடையில் ரெண்டு டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. நார்மலாக ஒன்று எடை மேடைன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து நீர்மவியல் எடையளவின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த பொருளை பயன்படுத்தி இந்த எடை மேடையை இந்த எடை நிலையத்தில் இந்த பாட்டை நம்ம தூக்குறோமோ, ஓகேவா, இந்த பாட்டை நம்ம தூக்குறதுக்கு பயன்படுத்துகிறோமோ அதை அடிப்படையை வச்சு ரெண்டு டைப்பில் பிரித்து வச்சுருப்பாங்க, அவ்வளோதான்.
தென் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கடிகாரம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீளத்தை பார்த்துட்டோம், நிறைய பார்த்துட்டோம். தென் வந்து காலத்தை பார்க்குறதுக்கு சில யூஸ் பண்ணுறோம். அது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து சூரிய கடிகாரம்னு ஒன்று இருக்குது. இந்த சூரிய கடிகாரம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து டைம் எனக்கு நமக்கு என்ன காட்டுது, 1, 2, 3, 3:30 காட்டுது. ஓகேவா? ஸோ இந்த 3:30 காட்டும்போது இந்த சூரிய கடிகாரத்தில் சூரியனுடைய நிழல் வந்து கரெக்டாக இந்த மாதிரி தான், இந்த மேதில் பட்டு 3:30 நமக்கு இப்படி தான் காட்டும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து டைமுக்கு ஏற்ற மாதிரி நிழல் வந்து எங்கே போகுதோ, இப்போ வந்து இந்த இடத்துல இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து 6:00 அப்படிங்கிறது அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. 7:00 வரைக்கும் டைம் வச்சுருக்காங்க, 7:00 மேலே டைம் வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த நமக்கு வந்து சொல்ல வர்றாங்க. ஓகேவா? தென் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நீர்க்கடிகாரம். ஸோ மணற்கடிகாரம் மாதிரி தான் நீர்க்கடிகாரமும். ஸோ நீரை மேலே கொட்டி கீழேருந்து வரும்போது எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு நமக்கு வந்து நேரத்தை கணக்கிடுவாங்களாமா. இது மணல் கடிகாரம், மணல் சிமிலர் டூ சேம் அதே கான்செப்ட் மாதிரி தான். மணல் மேலே மணலை கொட்டி கீழே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு மணியை வந்து கணக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டிஜிட்டல், இது வந்து தனி ஊசல் கணக்கு. ஸோ தனி ஊசல் அப்படின்னு என்னென்னா ஒரு சின்ன ஒரு பொருளை வந்து கட்டி தொங்க விட்டுட்டு அதை வந்து எவ்வளோ அலைவாக இருக்குது, எவ்வளோ நேரம் சுற்றி இருக்குது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு நேரத்தை கணக்கிடுவாங்களாமா. தென் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா குவாட்ஸு, தென் அணு அப்படிங்கிற மாதிரி கடிகாரங்கள் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே கடிகாரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். ஸோ இதெல்லாமே கடிகாரத்தில் ஓகேவா நேரத்தை கணக்கிறதுக்காக வேலை முடிஞ்சு. தென் இது அடுத்து வந்து பார்த்தோம்னா நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், கம்மியான அளவுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த வெர்னியர் அளவையும் திருகளவையும் சொல்லிட்டீங்க. அப்போ ரொம்ப தூரமாக ரொம்ப நீளம் அதிகமாக இருக்கக்கூடிய அளவுக்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் கேட்பீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த விஷயத்துக்காக தான் இந்த ஒரு இமேஜ் நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த பால்வெளி அண்டத்தில் இருக்கக்கூடியதில் ரொம்ப தூரம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா பூமிக்கும் நிலவுக்கும் உள்ள தூரங்கள் எவ்வளவு அப்படிங்கிறது எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள விஷயங்கள் அதெல்லாம் எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே இருக்குல்ல, அந்த இது எல்லாத்துக்கும் தான் நமக்கு வந்து இது சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேசர் துடிப்பு முறை அப்படிங்கிறது ஒரு லைட் எமிட்டிங், ஓகேவா, லேசரை வந்து பாஸ் பண்ணி அது போயிட்டு பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான். ஓகேவா? ஸோ அதை அடிப்படையாக வச்சு செயல்படக்கூடியது தான் இந்த லேசர் துடிப்பு முறைன்னு சொல்லுவாங்க. இந்த லேசர் துடிப்பு முறை இப்போது பூமியிலிருந்து நிலவினுடைய தூரத்தை வந்து நம்ம வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து அந்த லேசரை பாஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா ஒரு போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். ஓகேவா? போயிட்டு பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். அப்படி வரும்போது அது அதுக்கு நம்ம அனுப்புனதுக்கும் போயிட்டு பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வந்ததுக்கும் இடப்பட்ட அந்த நேரத்தை கலவிட்டு சாரி கணக்கிட்டு அதிலிருந்து இவ்வளோ நேரம் ஆயிருக்கு அப்படின்னா இது இவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கால்குலேஷன் பண்ணி அதனுடைய டிஸ்டன்ஸை வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி இந்த தூரங்களை ரொம்ப தூரங்களை அளவிடுறதுக்கு ஒரு ரெண்டு வகையான மெத்தட் நான் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒன்று என்ன அப்படின்னா வானியல் அழகுன்னு சொல்லிட்டு, இன்னொன்று ஒளியாண்டு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வானியல் அழகு அப்படின்னா என்னென்னா ஒரு வானியல் அழகுக்கு ஈக்குவலாக எதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1.496 × 10^11 meters, அதாவது 15 கோடி கிலோமீட்டர் தான் ஒரு வானியல் அழகுன்னு சொல்லுவாங்க. 15 கோடி கிலோமீட்டரை ஒரு வானியல் அழகுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒளி ஆண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு வந்து சொல்ல வர்றாங்க. இந்த ஒளி ஆண்டு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம லைட் இருக்குல்ல அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தூரம் பாஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் ஒரு ஒளி ஆண்டு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஒரு ஒளி ஆண்டு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பாஸ் ஆகுது, இப்போது சூரியனில் இருந்து நம்மளுடைய நமக்கு அந்த லைட்டு வர்றதுக்கு 500 செகண்ட் ஆகுது. ஓகேவா? வெறும் 500 செகண்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போதே நமக்கு வந்துட்டு 500 செகண்டுக்குள்ளே அவ்வளோ தூரம் எங்கேருந்து எங்கே வரைக்கும் அவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கு அப்படின்னா பாருங்கள். இப்போ சிமிலர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு வானியல் அழகுங்கிறது நான் 15 கோடி கிலோமீட்டர்னு சொல்லியிருந்தேன்னா, அந்த 15 கோடி கிலோமீட்டரை அந்த லைட்டு வந்து கடக்கிறதுக்கு வெறும் 500 செகண்ட் ஆகுது. வெறும் 500 செகண்டில் 15 கோடி கிலோமீட்டரை அந்த லைட்டு வந்து கிடக்குது அப்படின்னா அதை அடிப்படையாக வச்சு தான் இங்கே வந்து கீழே சொல்கிறாங்க. ஒரு ஒளியாண்டுங்கிறது 9.467 × 10^15 meters. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நம்மளுடைய புத்தகத்திலே சொல்லியிருப்பாங்க, ஒரு ரேஸ் கார் வந்து 1000 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த லைட்டு வந்து 500 செகண்டில் கடந்துச்சுல, இந்த 500 செகண்டில் கடந்த தூரம் எவ்வளவு அப்படின்னா அந்த 15 கோடி கிலோமீட்டரா, அந்த 15 கோடி கிலோமீட்டர் கடக்கணும் அப்படின்னா நம்ம அந்த ரேஸில் 1000 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு கார் போயிட்டே இருந்தாலும் 17 வருஷமாக போனால் தான் அந்த டிஸ்டன்ஸை வந்து கடக்க முடியும். அப்போது அந்த லைட்டினுடைய ஸ்பீடு எவ்வளவு அப்படிங்கிறத இவங்க சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேவா? ஸோ இதை தான் நமக்கு வந்து சொல்ல வர்றாங்க. மற்றபடி இதில் ரொம்ப ஒன்றும் டீப்பாலாம் ஒன்றும் சொல்லலை.
இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பாடம் படித்தாலும் ஓகே தான், இல்லை நீங்கள் பாடத்தை படிச்சு இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் ஓகே தான். இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோவில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த அளவீட்டியல் மற்றும் அளவிடும் கருவிகள் அப்படின்னு அந்த ரெண்டு பாடத்தும் ரெண்டுமே மெர்ஜ் பண்ணி வச்சு அதில் பல வினாக்கள் எல்லாத்தையும் கேட்டு அந்த வினாக்களில் இருந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி ஒரு இதாக தான் சொல்லியிருப்பேன், ஒரு தியரியாக தான் சொல்லியிருப்பேன். அதில் நான் கொஸ்டின் கேட்கும்போது அந்த கொஸ்டினில் இருந்து உங்களுக்கு நான் வந்து ஆன்சரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதில் கேட்காத சில வினாக்கள் எல்லாத்தையுமே அதில் வந்து நான் கேட்பேன். ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பான முறையில் எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பான முறையில் பயன் இருக்காது. ஸோ கண்டிப்பாக அடுத்து போடக்கூடிய அத்தனை வீடியோஸும் வந்து பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் கரெக்டாக உங்களுக்கு வந்து டைமுக்கு வந்து ரீச் ஆகணும், நீங்களையும் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை நம்மளுடைய தமிழன் ராஜ் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய சேனலில் அடுத்து வரக்கூடிய வேல்யூபுளான கண்டென்ட் எல்லாமே அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் தேங்க்யூ.